என்ன மோசா இங்க என்ன பண்ற இல்ல தாத்தா அந்த அசீம் பொதுதா இந்த விளக்கு எடுத்துல கூடாது அதுக்காக தான் இந்த விளக்கு இங்க இருந்து வேற ஒரு இடத்துல பத்திரமா வைக்கலான்னு வந்தேன் ஓ அதுவும் நல்ல யோசனை தான் எங்க அந்த விளக்கு எடு மோசா என்ன மோசா விளக்கு எடுத்து வேற இடத்துல வைக்கணும்னு வந்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க எடுப்பா நீ சொன்னதா சரி இனிமே விளக்கு அந்த இடத்துல இருக்க கூடாது விளக்கு எடுத்துரு என்ன மோசா யோசிக்கிற விளக்கு எப்படி எடுக்கிறதுன்னு மறந்துட்டியா இல்ல தெரியலையா ஆமா பாட்டி மறந்துட்டேன் எப்படின்னு சொல்லுங்க தாத்தா மூசாவா இருந்தா விளக்க தொட்ட உடனே கைக்கு வந்திருக்கும் அப்போ நீ என் பேர மூசா இல்ல அட பாவி அசப்புல என் பேர மாதிரி இருந்து எங்க எல்லாரும் ஏமாத்திட்டியாடா சண்டாடா பாட்டி நான் உங்க பேர மூசா தான் டேய் யார ஏமாத்த பாக்குற இதுக்கு மேல நீ நம்பினா நாங்க எல்லாம் பூதங்கள் இல்ல விளக்க வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உள்ள சக்தி என் பேரை ஒருத்தனுக்கு தான் உண்டு அது யாராலையும் மாத்தவே முடியாது டேய் இத்தனை நாளா அந்த பசங்க போலி மூசான்னு சொன்னப்ப கூட நாங்க நம்பல ஆனா இன்னைக்கு இந்த விளக்கு எடுக்கிற விஷயத்துல நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுடா என்னடா இவங்கிட்ட நான் பேச்சு எல்லாரும் சேர்ந்து தாக்குங்க டேய் பாத்தி ஆயிஷா பெரியவங்க நாம தவறு விட்ட விஷயத்தை இந்த சின்ன பிள்ளைங்க சரியான சமயத்துல நமக்கு உணர்த்திட்டாங்க பாத்தியா ஆமா என் பேர மூசா எங்க இருக்கா என்ன ஆனா போலி மூசா செஞ்ச குற்றத்துக்காக நம்ம மூசா ஜெயில்ல இருக்கா என்ன என்னது ஜெயிலையா என்னங்க வாங்க இப்பவே போய் ஜெயில உடைச்சு நம்ம மூசாவை மீட்டிட்டு வந்தறலாம் அவசரப்படாத ஈஷா அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்ல நாம பாக்கதா ஜெயிலா இது எல்லாத்தையும் விட மூசாவை காப்பாத்த நாம போணுமா தன்னத்தானே காப்பாத்திக்க தெரிஞ்சவன் இந்த போலியை சமாளிக்கிறதுக்கு தான் அவன் சைலண்டா இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா நம்ம சக்தியை காட்டி மீட்க கூடிய இடத்துல மூசா இல்ல சட்டத்தின் துணையோட போய் தான் மீட்க முடியும் நாளை காலையில முதல்ல மூசாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்பாடா இப்போதான் உங்களுக்கு நிம்மதி மூசாவுக்கு உண்மையான நண்பர்கள்னா அது நீங்க தான் கண்ணுங்களா நீங்க செஞ்ச இந்த உதவியே எங்களால மறக்கவே முடியாது சரி எல்லாரும் போய் படுங்க காலையில முத வேலையே மூசா போய் பார்க்கலாம் சரி தாத்தா என்னமோ நீங்க உருவாக்குன மூசா வீராதி வீர சூராதி சூரன் என்ன வேணாலும் பண்ணுவா யார வேணாலும் அழிப்பா ஆஹா ஓஹோன்னு பேசுனீங்க இப்ப என்னன்னா மூசா தன்னை அழிச்சிடுவானு போலி மூசா பயப்படுறான்னு சொல்றீங்க என்ன என்ன நடக்குதுங்க முட்டாளே தன் அழிவு இப்படித்தான் இருக்குன்னு தீர்க்கமா தெரியாத வரைக்கும் இந்த லோகத்துல பிறந்த அத்தனை பகுத்தறிவு ஜீவராசிகளும் சாவுக்கு பயந்துதான் ஆகணும் மரண பயத்தோடு வந்த மூசாவை என்னை தவிர உன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ரகசியத்தை கூறி தெம்பாக அனுப்பியிருக்கிறேன் இப்போது போலி மூசா எனது உளவாளியாக மூசா குடும்பத்தில் தைரியமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறான் அற்புத விளக்கை தேடிக்கொண்டிருக்கிறான் விரைவிலே விளக்கோடு வருவான் சொல்லி வாய் மூடுவதற்குள் வந்து நிற்கிறாயே மூசா என்ன திடீர் விஜயம் ஒரு தவறு நடந்து விட்டது எஜமான் தவறா என்ன தவறு அந்த மூசா நண்பர்கள் என்ற ரீதியில் கௌதம் சந்தியா கௌரி பாலு என்கிற நாலு வானரங்களுடன் நட்பு வைத்திருக்கிறான் நாங்க கூட பாலுங்கிற குழந்தை பையனை கடத்திட்டு வந்து பலி கொடுக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டோம் இருக்கலாம் ஆனா அந்த நாலு பேரும் என்ன எடுத்த எடுப்புலயே போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடித்தார்கள் நிஜம் மூசா
எல்லாவற்றையும் விலாவாரியாக அவர்களிடம் சொல்லியிருக்கிறான். இதை முன்பே நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. இதை நான் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதுவரை சமாளித்து வந்தேன். சமாளிச்சது இருக்கட்டும், இப்ப என்னாச்சு? அற்புத விளக்கை கண்டுபிடித்த நான். கண்டுபிடிச்சிட்டியா? ஆம் எஜமான். சபாஷ். பிரச்சனையே அங்குதான் ஆரம்பித்தது. அற்புத விளக்கை கண்டுபிடித்த நான் அதை எடுக்க என் கையை நீட்டிய போது அந்த விளக்கு சிறியதாகவும் கையை எடுத்த பிறகு பெரியதாகவும் என்னிடம் பூச்சாண்டி காட்டியது. ஆக அற்புத விளக்கை எடுக்க முடியல. அதற்குள் அந்த நாலு வானரங்களும் வீட்டில் உள்ள அனைத்து பூதங்களையும் அழைத்து வந்து நான் போலி மூசா என்பதை நிரூபித்து விட்டனர். அந்த பூதங்கள் அதிர்ந்து என்னை சிறைப்பிடிக்கும் முன் நான் தப்பித்து ஓடி வந்து விட்டேன். என் திட்டம் எல்லாம் பாழாகி போய்விட்டது. என் கனவெல்லாம் வீணாக போய்விட்டது. அந்த வானரங்க நாலு பேரையும் உயிரோட விட மாட்டேன். போலி மூசா, நீ இப்போதே விரைந்து போய் சூட்டோடு சூடாக அந்த நாலு பிசாசு குழந்தைகளையும் கொண்டு வா. போ, நான் அவர்களது குரல் வலையை கடித்து அவர்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும். போ, போய் இப்பொழுதே கடத்தி கொண்டு வா. உத்தரவு எஜமான். போ. சொல்றா அண்ணே, ராஜலட்சுமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெரி குட். சரி, மத்த நான் பாத்துக்கிறேன். ஜனா, நம்ம பிளான் படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ராஜலட்சுமி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டாச்சு. நான் யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சேன்னா அதுல நிச்சயமா தோக்க மாட்டேன். எப்படியோ ராஜலட்சுமி உள்ளதள்ளி சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க சார். வார்த்தையை மட்டுமா காப்பாத்திருக்கு, நம்ம வாழ்க்கையை சேர்த்துல காப்பாத்திருக்கு. சரியா சொன்னீங்க சார். இனிமே தைரியமா நம்ம தொழில பாக்கலாம். அதுக்காக தானே இவ்வளவு பாடுபட்டது. அதெல்லாம் இருக்கட்டும் சார். ராஜலட்சுமி ஒரு வக்கீல், அவ ஏதாவது திருமுழு பண்ணி வெளியே வந்துட்டா. இது போதை மருந்து கேஸு, இதுக்கு ஜாமீனே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ராஜலட்சுமியால எப்படி வெளியே வர முடியும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டா போட்டது போட்டது தானா, வெளியே வரவே முடியாதா? அப்படி பார்த்தா பொய் கேஸ்ல உள்ள மாட்டிக்கிட்டவங்க நிலைமை என்ன ஆகுது? ராஜலட்சுமியை உள்ள வச்சதோட நான் விட்டுறல ஜனார்த்தனம். அந்த போதை மருந்த கொண்டு போய் ராஜலட்சுமி வீட்டுல வச்சாலே அந்த பொம்பளைய பிடிச்சி ஏன் கஸ்டடியில வச்சிருக்கேன். ஏன் சார்? ஏன்னா ராஜலட்சுமியோட லாயரோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்டவங்களோ அந்த பொம்பளைய லாக் பண்ணி நான் தான் போதை மரத்தை கொண்டு போய் ராஜலட்சுமி வீட்டுல வைக்க சொன்னேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிட்டா. அவ வெளியில வந்துருவா, நம்ம உள்ள போனோம். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா நான் இப்படி செஞ்சிருக்கேன். மேலும் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காகவே நம்மால் ஒரு ஆள் அனுப்பி ராஜலட்சுமி தான் என்ன போதை மருந்து விற்க சொன்னா, அவ தான் எனக்கு போதை மருந்து சப்ளை பண்றா, என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, நீ தைரியமா பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான்னு போலீஸ்ல சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுக்க சொன்னேன். அவனும் வாக்குமூலம் கொடுத்தான், இப்ப உள்ள இருக்கான் சார். எல்லாம் என்னையா இருக்கீங்க சார்? நான் உங்க கூட கூட்டு வச்சுக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஐயோ, புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சினாலே பிடிக்காது. அந்த ராஜலட்சுமி கேஸ்ல அவளோட சீனியர் வாதாடினாலும் சரி, இல்ல டெல்லியிலேருந்தே ஸ்பெஷலா லாயர்ஸ் வந்து வாதாடினாலும் சரி, அவளுக்கு பெயில் கூட கிடைக்காது. 7 வருஷம் கன்ஃபார்ம். போலி மூசா, அந்த சப் இன்ஸ்பெக்டரை சுட்டு என்னை மாட்டி விட்ட இந்த நாடகம் கைரேக பரிசோதனை அறிக்கை வந்த கையோட ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். ஆனா அவன் நான் இல்லாத இந்த இடைப்பட்ட காலத்துல வீட்டில் இருக்கிறவங்களை ஏமாத்தி என்னை அழிக்கிற முயற்சியில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னு தெரியலையே சார். மூசா பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு சார்.
என்ன சார் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சப் இன்ஸ்பெக்டர் சுட்ட துப்பாக்கில இருந்து அவனோட கைரேகையும், லாக் அப்ல இருந்து இவனோட கைரேகையும் கொஞ்சம் கூட ஒத்து போலியாம். ரெண்டும் வேற வேறையும். ஆனா ரெண்டு பேரும் நேர்ல பார்த்தா அச்சு அசல ஒரே மாதிரி இருக்கானுங்களே சார். அதுக்காக இவனை கோர்ட்ல நிக்க வச்சா கோர்ட்ல கேஸ் நிக்காதே சார். தம்பி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. நீ சொன்னது உண்மைதான், ரெண்டு கைரேகையும் வேற வேறையும். நான் சொன்னேல சார், அந்த கைரேக என் தம்பியோடது. ஏதோ மாய மந்திரம் தெரியும்னு நீங்க எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் விளையாடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதே பப்ளிக்ல அவன் ஏதாவது பண்ணியிருந்து அவனுக்கு பதில் நீ மாட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, பப்ளிக் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அங்கேயே தர்மடி தான். உன் தம்பிக்காய் நீ உயிர் விட்டுறாத, அவங்ககிட்ட சொல்லி வை. புரியுதா? சரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி, அதோட உங்க ரெண்டு பேரையும் நான் நேரில் நிக்க வச்சு பார்க்கணும். உன் தம்பியை கூட்டிட்டு வா. சரிங்க சார். திறந்து விடுவியா? வரேங்க சார். ஓகே வரேன். என்னமோ காலையில எழுந்திருச்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு துவம்சம் பண்ணி மூசாவை கூட்டிட்டு வரத சபதம் எல்லாம் போட்டாங்க. இப்ப எல்லாமே வாய்ப்பேச்சோட போயிடுச்சா? இந்த பொம்பளைங்களா இப்படித்தான் சாவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட சிவி சிங்க அரைச்சு கண்ணாடி முன்னாடி நிப்பாளுங்க. திருந்துற ஜென்மமா இது? உங்க பொண்டாட்டிய மருமகளும் அலங்காரம் பண்ணிட்டு லேட் பண்றதுக்கு எதுக்கு ஒட்டுமொத்த பொம்பளைங்களையும் குறை சொல்றீங்க? தாத்தா, இவங்க என்னமா சுனாமி சப்போர்ட் பண்றாங்க? டேய் முட்டாள், நான் தாத்தா கிட்ட தான பேசிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க வர? ஏய், நீ பேசுறது பிடிக்கலனா நான் குறுக்க வருவேன். அது அந்த கிரேட் பாலுடி. ஐயோ, ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் சந்தியா, அவன் என்ன வேணா சொல்லிட்டு போறான், நீ கொஞ்சம் கம்னா இருக்கியா? தாத்தா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகுது, நீங்க சீக்கிரமா ஆன்ட்டியும் பாட்டியும் கூப்பிடுங்க. இதுக்கு மேல பேசுற சும்மா இருப்பாங்க. எங்கடா வந்த? நேத்து எங்கள்ட்ட வாங்கி கட்டிட்டு தப்பிச்சா போதுன்னு ஓடத மறந்துட்டியா? மரியாதையா சொல்றேன், ஓடி போயிடு. அப்பா, நான் உங்களோட மூசா. தெரியண்டா எல்லாம், நீ பண்ண தப்புக்கு தண்டனை என் பேரை அனுபவிக்கிறான். மரியாதையை சொல்றேன், இங்கிருந்து போயிடு, இல்லை நான் பத்திரகாளியா மாறிடுவேன். போடா அங்கிருந்து. பாட்டி, நான் அந்த போலி மூசா சுட்ட எஸ்ஐய காப்பாத்திட்டேன். போலீஸ் என்ன குற்றவாளி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. நீங்க இந்த போலி மூசாவை இந்த வீட்டை விட்டு விரட்டினத நான் என்னோட ஞான திருஷ்டியில பாத்துட்டுதா நான் இங்கேயே வரேன். என்ன இதை எங்களை நம்ப சொல்றீங்க? ஒன்னு போய் தப்பா பேசிட்டேடா மூசா. எங்களை மன்னிச்சிருப்பா. சொந்த பேரை யாரு, வந்தவ யாருன்னு தெரியாம உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். இவ்வளவு சக்தி இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த பேரனையே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டுமே
அந்த அளவுக்கு விதி எங்க கண்ணை மறைச்சிடுச்சுப்பா. இன்னைக்கு மாமா ஞான திருஷ்டியில பார்த்த மாதிரி அன்னைக்கே பாத்திருந்தா போலி எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம பிள்ளைய நாமளே விரட்டுற நிலைமை வந்திருக்காது. விதி வெளியுது ராணி, விதி விளையாட ஆரம்பிச்சுட்டா புத்திய மறைச்சிரும். அதோட ஆட்டம் முடியற வரைக்கும் நாம அவஸ்தப்பட்டு தான் ஆகணும். இல்ல தாத்தா, நான் உண்மையான மூசான்னு நிரூபிக்க பல வழிகள் இருந்தோம். நான் எதுவுமே பேசாம அமைதியா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அந்த போலி மூசாவோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. இதுக்காக யாரும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம். விடுங்க மூசா, நல்ல வேளை இந்த பசங்கள்லாம் வந்து அது போலி மூசா, நீ தான் நெஜ மூசான்னு எங்ககிட்ட சொன்னாங்க. இவங்க சொல்லட்டா அவன் தான் நெஜ மூசான்னு நாங்களும் நம்பியிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லாமலேயே நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாரையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மூசா சொல்ற, இது எங்களோட கடமையாச்சே. முடியாது. உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற? முடிவு பண்ணிட்டேன் தாத்தா. அந்த போலி மூசாவை அடிக்கிறது தான் என்னோட முதல் இலக்கு.